ஆன்மீக அரசு என்ன ஆன்மீக அரசு? என்ன அநியாயம்! எங்க சொத்துக்களை சூறையாடி நீங்க ஒரு எம்ப்ளாயிங்கிற மறந்துடுறீங்களே. நீங்க கொஞ்சம் பேச, நான் கொஞ்சம் பிரஸ் வச்சு லைட்டா பட்டாஸ் போடுவோம். நீங்க உடனே பட்டாஸ் போட்டு கட்ட கட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுப்பீங்க பிரஸ்ல. விடுகடா விடுகடா விடுகடா, நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. அப்படியே பேச வாங்கிட்டு கொல்ல பேர் இதை பார்த்துட்டு இறந்துகிட்டு இருக்காங்க. எல்லா சிவனடியார்களும் இருக்கக்கூடிய சங்கங்களை ஒரே கொடையில கொண்டு வரணும். காரணம், அணிந்து போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எடுப்பாள் கைப்பிள்ளைங்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் உள்ள போந்து கோயில்களை சூறையாடுறாங்க. கோயில்களை சூறையாடுறது மட்டும் இல்லாம சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. சூறையாடப்படுகின்றன, வேற யாரும் சூறையாடப்படுறது வேற யாருமே கிடையவே கிடையாது. மக்களால் இறக்க எலக்டட் கவர்மெண்ட் பாடி இருக்கு இல்லையா, அவங்க தான் எடுக்கிறாங்க, எக்கச்சக்கமா எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த திருப்பூரை எடுத்துக்கிட்டாவே கலெக்டரேட் ஜுடிஷியல் கோர்ட்ஸ் இருக்க கிட்டத்தட்ட 55 ஏக்கரால கோயில் நிலங்களை எடுத்திருக்காங்க அவங்க. ஏன் இதே இடத்த எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கவர்மெண்ட்டுமே அவங்க பார்ட்டி ஆபீஸ்ல கொடுக்க கூடாதா? அவங்களே நத்தம்பரமுக கொடுக்க கூடாதா? இல்ல அப்படின்னா பரவாயில்ல, பிரைவேட் இடம் வேணும்னு சொல்லி கோயில வந்து எடுத்துக்கிறோம். எவ்வளவு நாள் கோயில் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க? அப்ப ஒரு பைத்துல இருக்கிற கோயில் எடுக்கிறீங்க, இன்னொரு பைத்த எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த ஆர்டர் போடக்கூடாது? இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் உண்மையிலே நேர்மை அப்படின்னு, நேர்மனா நேர்மை அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல, ஆங்கிலத்துல ஹானஸ்டும் பாக. ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் நேர்மையே இல்லையா, டிஸ்இன்ஜினியர் ஸ்டேட்மெண்டா தெரியுது. டிஸ்இன்ஜினியர் நேர்மையற்றதாக தெரியும். என்ன காரணம்னா, இதையே எப்ப பார்த்தாலும் சைவர்களும் வைணர்களும் இந்து கோயில்களுடைய சொத்துக்களை எடுத்து சமூக இதுக்காக பப்ளிக் காசுக்கும் கொடுக்குறீங்க. நான் இன்னொரு இயக்கத்துல எடுக்க சொல்லல, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வியைதான் இன்னைக்கு பிரசிடன்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் மோடி அவங்க ஏதோ அடுத்த மாநிலத்துல ஏதோ பொலிட்டிக்கலா பேசிட்டு இருக்க போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அது உண்மையா பொய்யா, அநியாயமா நியாயமான்னு பார்த்தா, உண்மையா பொய்யான்னு பார்த்தா 280% தான் போடுவீங்க இல்லையா? 100% போடுவீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நான் சொன்னா மன்னிக்கணும், எங்களுடைய இயக்கத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் காலையில் உங்களுக்கு வர முன்னாடி அவங்கள்ட்ட பர்மிஷன் எடுத்து தான் வந்து பேசுறேன். 100க்கு 100 விழுக்காடு கிடையாது, 200,000,000 உண்மை. சூறையாடப்படுறதுன்னா உண்மைதான் சூறையாடப்படுது. வலுக்கட்டாயமே கவர்மெண்ட் வந்து இந்து கோயில்களை கையில் வச்சிருக்கா, தெய்வ சத்தியம் 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 வலுக்கட்டாயமே வச்சிருக்கு. அப்போ தமிழ்ல தடித்த வார்த்தைகள்லாம் இருக்க சொல்ல விரும்பல எனக்கு, வேற தமிழ் வார்த்தை தெரியல. ரொம்ப வாயில்லாதவங்க ஒண்ணு இது இந்து சமயம், அதுக்கடுத்தது புத்தர்கள், மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. தெய்வ கோயில் 17 கோயில்கள் அதையும் எடுத்தாச்சு. என்ன அநியாயம்! இதை மட்டும் எடுக்க, இதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், இதுக்கு 7000 ரூபா, அதுக்கு 1000 ரூபா மற்றவங்களுக்கு, இதெல்லாம் அநியாயமானா பச்சை குழந்தை இருக்கும், பச்சை குழந்தை முதற்கொண்டு அநியாயம் உடனடியாக சொல்லிவிடும். சீஃப் மினிஸ்டர் நான் சொல்றது அவங்க கேட்கணும், எல்லாரும் கொண்டு போவீங்க. 50,000 ஏக்கர் நிலத்தை எடுத்துட்டாலும் ஆன்மீக அரசியல் பண்றாருன்னு சொல்லி யாரோ ஒரு அந்த மினிஸ்டர், ஐசாரன்ஸ் மினிஸ்டர், அவர் பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது, மிஸ்டர் சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கொடுத்ததாக சொல்றார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் டிராமா பண்றாங்க. என்ன டிராமானா, 5000 ஏக்கர், 5000 ஏக்கரை நீங்க தான் எடுத்தீங்களா? 5000 ஏக்கரை எடுத்தேன்னா என்ன அர்த்தம்னா, உடனே ஆன்மீகத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு பிரச்சாரங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், 5000 ஏக்கர் எடுத்திருக்கா அந்த கவர்மெண்ட் எப்படி மோசமா சொல்றீங்கன்னு நீங்க கேட்க போறீங்க. உங்க வாயை அதுக்கு முன்னாடியே நான் மூடிடுறேன். 5000 ஏக்கரை எடுத்தா நியாயமான ஆள் என்ன சொல்லணும்? ஒரு உதாரணம் உபமானம் சொல்றேன், எவ்வளவு கோயில் எவ்வளவு நிலங்கள் என்குலேட் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு கோயில் எவ்வளவு நிலங்கள், கோயில் நிலங்கள் எவ்வளவு என்கரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த நிலம் வந்து சார் 4.78 லட்சம், 4,78,000 ஏக்கர் நிலங்கள் கோயில் இருக்கிறதா சொல்றா? இது தப்பு, இது இது மாதிரி 10 times இருக்கு. ஆனா இருக்கட்டும், பரவாயில்ல. இதுல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் போன இருக்கிற அரசாங்கம், நான் சொல்றேன் சார், சண்டை போட்டா இருக்கேன், அதாவது ரெண்டு அரசாங்கமும் ஒரே ஃபிகர் தான் சொல்றாங்க, 4.78 சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு அதே மாற்றுக்கிறது இல்ல. அப்புறம் பில்டிங் வந்து 22,600 பில்டிங் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வேக்கன் சைட்னு சொல்றாங்களே, அது 33,683 கிரவுண்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாமே வாங்கணும். இதோடைய வருமானம் மட்டும் 8 மாசத்துல 151 கோடி எடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு பேசுறேன். என்னன்னா, ஆன்மீக அரசு என்ன ஆன்மீக அரசு? என்ன அநியாயம்! எங்க சொத்துக்களை சூறையாடி நீங்க ஒரு எம்ப்ளாயிங்கிற மறந்துடுறீங்களே. எப்ப பார்த்தாலும் அறநிலை சிலை நிலங்கள் சொல்றீங்க, எவ்வளவு கேவலமானது! தெய்வத்தினுடைய நிலங்கள் இதுதான் சார் உண்மை. 1,35,000 ஏக்கர்னு எங்க போச்சு சார்? அதே கூட வரும், 6,000 ஏக்கத்தையே அவர் சொல்றாரு. அப்புறம் அதுக்கடுத்தது அதுக்கு அந்த அந்த நிலங்கள் எல்லாம் 859 கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை பட்டாவை மாத்திடுறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு 476 ஏக்கரா நிலங்க 70 கோயிலுக்கு சொந்தம், அதை பட்டாவை மாத்திடுறாங்க, ப்ராட் பட்டா.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இப்ப இப்ப வரப்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிட்டாவை மாத்திடுறாங்க. சிட்டாவை மாத்தின கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 437 கோயில்களுக்கு சொந்தமான ஒரு 400 ஏக்கரா நிலங்களை மொட்டையை போட்டுறாங்க. இதெல்லாம் யாரோட இடம்? இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? சீஃப் மினிஸ்டர் தெரியாதா? இவர்கள் எல்லாமே பேசணும். எங்க பேசணும்? லெஜிஸ்லேச்சர் பேச போகும்போது ஏ வந்து பிஏ கேட்கணும், பி பதில் சொல்ல முடியல. ரெண்டு பேருமே புரியல, கேட்க மறுக்கிறாங்களே சார். குயிடு புரோக்கோ, நீ அதை அடிச்சுக்க, நான் இதை அடிச்சுக்க, நீ கொஞ்சம் பேச, நான் கொஞ்சம் ப்ரெஸ்ஸை வச்சு லைட்டாக பட்டாசு போடுவோம். நீங்கள் ஒன்று பட்டாசு போட்டு கொட்ட கட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுப்பீங்க ப்ரெஸ்ஸில், கொடுக்கடா கொடுக்கடா கொடுக்கடா, நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. அப்படியே பேச வாங்கிட்டு கொல்ல பேர் இதை பார்த்துட்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க ஷாக்கில். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சொத்து மட்டும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், 5 கோடி 7 கோடின்னு, 7 லட்சம் கோடின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துரும். ஆனால் அக்கௌண்ட் காட்ட போகும்போது மட்டும் 2 கோடியோ 3 கோடி ரூபா சார்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு மினிஸ்டர் கேட்கலையா, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா உண்மையான பாருங்கள், விடமாட்டோம், பயப்படாதீங்கட்டு சொல்லுங்கன்னு சொன்னாலும் சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் சார். நேர்மையை எதிர்பார்த்து பேசுகிறோம் சார். உள்நோக்க சத்தியமாக இல்லை இல்லை இல்லை, நம்புங்க.